ஹலோ ஸ்ட்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல் நான் உங்கள் பிரகாஷ் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இப்போ பிரேக்கிங் நியூஸ் என்ன கடந்த மூன்று நாட்களாகவே பள்ளி திறப்பு பள்ளி மாணவர்கள் பற்றிய நியூஸஸ் எல்லாமே ரொம்ப அதிரடியாக நம்ம அமைச்சர் சொல்லிகிட்டே இருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்தேர்வு நிச்சயமாக நடைபெறும் பூஜ்ஜிய ஆண்டு இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி பல தகவல்கள் அடுத்தடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க பொதுத்தேர்வு அட்டவணை என்ன அப்படின்னா அதாவது பொது தேர்தலை பொறுத்து தான் நம்ம அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது சட்டமன்ற தேர்தலை பொறுத்து தான் அறிவிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து ஈவினிங் சாயங்காலம் போல் இன்னொரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் பத்து நாட்களுக்குள்ளே அதாவது டென் டேஸில் பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அட்டவணை எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப கல்வியாளர்களிடம் கலந்து ஆலோசித்து அதாவது பாடங்கள் எப்படி குறைக்கலாம் அந்த பாடங்களை குறைத்ததுக்கப்புறம் அந்த பரீட்சை வைக்கிறதுக்கான தேதிக்குள்ளே பாடங்கள் நடத்தி முடிக்க முடியுமா அந்த பாடங்கள் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அவங்களோட வாழ்க்கைக்கு தரத்தை உயர்த்துவ உயர்த்துவதற்கு ஏற்ற மாதிரியான பகுதிகள்லாம் நீக்கப்படுமா இல்லை நீக்கப்படாதா அப்படிங்கிற விஷயங்களை கலந்து ஆலோசித்து பத்து நாட்களுக்குள்ளே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் வந்து நம்மளுக்கு குறைக்கப்பட்ட பாடங்கள் அறிவிக்கப்படும் சொன்னாங்க அதுவும் ஒன்று அறிவிக்கலை ஸோ எல்லாமே சேர்ந்து அடுத்தடுத்து அறிவிக்கிறப்ப அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் ஃபைனல் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் எப்பயும் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ வெயிட்டிங் நம்ம காத்திருத்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் ஸோ காத்திருப்போம் நற்செய்திக்காக அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனே உடனே நியூஸ்க்காக தேங்க் யூ